வணக்கம். நான் உங்கள் அனுராதா சக்திவேல். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களின் விழுதுகள் பகுதி 5. சட்டிசாமியின் குரல். அதன் கழுத்தில் ருத்ராட்சம் கோத்து கட்டியிருக்கும் சிவப்பு கயிறு இறுகி கிடப்பது போல கரகரத்தது. அந்த கரகரப்பு தன் தொண்டையில் ஏறிவிட்டது போல் வைத்தியர் ஒருமுறை கனைத்து கொண்டார். ரொம்ப தூரம்னா? யமயமலை அடிவாரம் வரைக்கும். ஏன், அதுக்கு மேலேயும் போயிட்டு வந்தேன். ரிஷிகேசம், மானசரோவர் எல்லாம் போய் பார்த்தேன் சாமி. பார்த்தல்ல, போன வருஷம் திருவண்ணாமலைக்கு போய் தீபம் பார்த்துட்டு வரேன்னு போன ஆள் இல்லை நீ, என்று கண்டிப்பது போல கேட்டார் வைத்தியர். கசக்கிய கஞ்சாவை இரண்டு உள்ளங்கைகளாலும் அழுத்தி நெருக்கி பச்சையாய் சாற்றை பிழிந்தவாறே பதில் சொன்னார் ராமலிங்கம். சும்மாவா சொன்னாங்க சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு? வழியெல்லாம் சாமியார் பசங்க கூட்டம் ஏகமாக இருந்திருக்கும்ல, என்று ஆச்சரியத்துடன் ராமலிங்கம் கேட்டதும், அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க சாமியார் பசங்கன்னு? பயங்கர சாமியாருங்க, அங்கெல்லாம் அவங்களுக்கு ஏக மதிப்பு. சனங்களெல்லாம் சாமியாருங்களை பார்த்தா மகராஜ் மகராஜ்னு விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க. அதுவும் நெசந்தானே, அவங்களுக்குன்னு வீடா வாசலா, ஊர் ஊராக காடுன்னு பார்க்காம மலைன்னு பார்க்காம எல்லாம் அவங்களுக்கு சொந்த மாதிரி தானே தெரிகிறாங்க, என்று சட்டிசாமி வியந்து கூறியதை கேட்டு வைத்தியர் சுவாமிகள் லேசாக சிரித்து கொண்டார். பின்னர் சிந்தனையில் ஒரு கிளர்ச்சியுடன் வானத்தை நோக்கியவாறு தாடியை நெருடிக்கொண்டே கூறினார் வைத்தியர். ஊரூராய் தெரிகிறவன் ஊரையும் ஆழ்வதில்லை, தன்னையும் ஆழ்வதில்லை. உண்மையில் சாதனைங்கிறது என்ன தெரியுமா? அதோ, என்று திரும்பி கொட்டகைக்குள் கை நீட்டி, தனக்கு தெரிந்தவரை 30 வருடங்களுக்கு மேலாய் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்கூர் சாமியின் யோகத்தை பற்றி ஏதோ சொல்ல ஆரம்பித்து, என்னவென்று அதை சொல்வதென்ற பிரமிப்பில் ஒன்றுமே சொல்லாமல் உதடுகள் துடிக்க மௌனமானார் வைத்தியர். சாமி, என்று கஞ்சா நிரம்பிய சிலும்பியை இரண்டு கைகளிலும் பவ்யமாக ஏந்தி வைத்தியரின் மௌனத்தை கலைத்தார் பண்டாரம். இவர்களது யோக விசாரம் எதிலும் பற்றில்லாமல் தேங்காய் நாரில் முடிச்சு கட்டி நெருப்பு கனிய வைத்து கொண்டிருந்த ஆணிக்கால் ஐயர் உட்கார்ந்த நிலையிலேயே நகர்ந்து வைத்தியரின் அருகில் வந்தார். பண்டாரத்திடம் வாங்கிய சிலும்பிக் குழலில் நார் முடிச்சாய் கனிந்து கொண்டிருந்த நெருப்புரண்டையை வாங்கி மருந்தின் மீது பதனமாய் பொருத்தி அழுத்தி ஏந்தியவாறு கொட்டகைக்குள் போனார் வைத்தியர். முதற் புகையை ஓங்கூர் சாமிக்கு சமர்ப்பித்துவிட்டு திரும்பி வந்து சுகாசனமிட்டு அமர்ந்தார். பார்வை கொட்டகையினுள் வெறிக்க இரண்டு கைகளாலும் சேர்த்து சிலும்பியை தலைக்கு மேலே உயர்த்தி சில வினாடிகள் வணங்கிய பின் புகையின் தன்மையை யாருக்கோ அர்ப்பணிப்பது போன்ற லயத்துடன் புகை இழுத்தார். சிலும்பியிலிருந்து பொறிகள் சிதறின. அவர் புகை குடித்து முடித்ததும் அவர் கையிலிருந்து மிகுந்த பணிவோடு சிலும்பியை வாங்கி ராமலிங்கமும் புகையிழுத்தார். செல்ல குழந்தையொன்று பலரிடம் சீராடி முத்தம் பெற்று தாயிடமே திரும்பி வருவது போல் ஒவ்வொருவரின் கையாக மாறி கடைசியில் வைத்தியர் சுவாமிகளிடமே சிலும்பி வந்து சேர்ந்தது. கடைசி முறையாக புகையுறிஞ்சிய பின் சிலும்பியிலிருந்து சாம்பலை உள்ளங்கையில் தட்டினார் வைத்தியர். ஆலமருத்தடியில் தாமரையின் சுகந்தம் கமழ்ந்தது. சிலும்பியில் எரிந்த நெருப்பு அவர்களின் சிவந்த விழிகளில் கனிந்தது. வைத்தியர் சுவாமிகள் கண்களை மூடி திறக்கும் நேரத்திற்கு ஒரு நொடி என்றா பெயர்? இந்த நிலையில் கண்களை மூடி திறப்பதற்குள் ஒரு யுகமே கழியலாம். இப்போது எவ்வளவு நேரம் கழிந்ததோ அதை பற்றிய பிரஜையே அவருக்கு இல்லை. எனினும் அவரை சுற்றியிருந்த ஒருவரையும் இப்போது காணோம் என்று தெரிந்தது. கீழ்வானில் மஞ்சள் பரப்பிக் கொண்டிருந்த சூரியன் இப்போது உச்சிக்கு வந்திருந்தது. அவர் பார்வை சாவதானமாய் குடிசைக்குள் திரும்பிய போது நேற்று இரவு தான் படுக்கப் போகும் முன் இருந்த நிலையிலேயே இப்பொழுதும் உட்கார்ந்திருக்கும் அவரை வெறித்தது. அவர் அருகே அவள் நின்றிருந்தாள். மடி நிறைய கொணர்ந்த பவளமல்லி மலர்களை அவர் பாதத்தில் சொரிந்து மனம் நிறைந்து வழிய வணங்கி தலை நிமிர்ந்து அவளை பார்த்து வெறுப்புடன் முகம் திருப்பிக் கொண்டார் வைத்தியர். அவளை போன்றவர்கள் அங்கே வருவது வைத்தியர் சாமிக்கு சம்மதமில்லை. ஆயினும் என்ன செய்வது? அங்கே வருகின்ற யாரையும் தடுக்க யாருக்கும் அதிகாரமில்லை என்று அவருக்கு தெரியும். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கும் அந்த அபச்சாரத்தை அவர் சகித்து கொண்டு அதை கண்டும் காணாமல் இருக்க கண்களை மூடிக்கொள்கிறார். இப்போதும் அதே போல் அவர் தன் கண்களை மூடிக்கொண்டுதான் இருந்தார். ஆனால் அதில் ஏதோ ஒரு உணர்வு, அவள் மெல்ல மெல்ல வந்து தன்னை அணுகி தன்னருகே நெருக்க முற்று நிற்பது போன்ற நினைப்பினாலோ உணர்வினாலோ அவருக்கு தேகமெல்லாம் கூசி நெற்றி சுழித்தது. அவரது நினைப்பும் உணர்வும் நிஜமானது போல, சாமி, என்ற அந்த வெறுக்கத்தக்க பெண்ணின் குரல்.
அவர் செவியருகே கனிவாய் ஒளித்தது. அவர் வெடுக்கென கண் திறந்து பார்த்த பொழுது அவர் விழிகள் கஞ்சா மயக்கத்தினால் மட்டுமல்லாது அருவருப்பாலும் சினத்தாலும் மேலும் சிவந்தன. இந்த தவசிகள் தன் மீது கோபமோ அருவருப்போ கொண்டிருக்க கூடும் என்று கற்பனை கூட செய்திராத அவள், பல காலமாய் தன்னையே தின்று தன்னுள்ளேயே அரித்து கொண்டிருக்கும் அவளது வேட்கைக்கு சாந்தி கிடைக்கப் போகிறது என்று தவிப்போடு ஆலமர விழுதுகளில் கட்டித் தொங்கும் தொட்டில்களை கலங்குகின்ற கண்களோடு வெறித்து பார்த்து கொண்டு பெருமூச்செறிந்தாள். வைத்தியர் சாமிகள் அவளது நிலையை பார்த்தார். அதனூடே அவளது நினைப்பையும் பார்த்தார். பெருகி வந்த சிரிப்பை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. வெடித்து கிளம்பிய அவரது ஏளனச் சிரிப்பால் திகைத்து போனது அவள் மட்டுமா? நேற்று இரவு அவர் படுக்கப் போகும் முன் இருந்த நிலையிலேயே இப்போது வரை உட்கார்ந்திருந்த அவரும் ஓங்கூர் சாமியும் திடுக்குற்றவர் போல் நிலை பெயர்ந்து எழுந்து நின்று அவர்கள் இருவரையும் பார்த்தார். தன் எதிரே குனிந்தும் நிமிர்ந்தும் கொக்கரித்துச் சிரிக்கும் வைத்தியரின் ஏளனத்தால் உடல் குறுகி ஏமாற்றம் என்னும் பெருஞ்சுமையால் தலை குனிந்து நின்றிருந்தாள் அவள். வீசி அடித்த காற்றில் விழுதுகள் தோறும் தொங்கிய தொட்டில்கள் அனைத்தும் ஆடியும் மோதியும் ஆரவாரம் செய்தன. கேவலமான ஆசைகளே வெட்கமறிவதில்லை. அவளது புனிதமான உயர்வான ஆசை வெட்கப்பட வேண்டிய நியாயமே இல்லை. அவள் கேவலமானவளாய் இருக்கலாம். அவளது அந்த ஆசை கேவலமானதா? அது கேவலமெனில் இந்த பிரபஞ்சமும் இதன் உற்பவங்களுமே கேவலமானவைதான். இந்த பிரஜை அவளுக்கும் இல்லை, அவளை பார்த்து சிரிக்கும் அவருக்கும் இல்லை. அவ்வித நினைப்பின் பலத்தால் அல்ல, அந்த ஆசையின் பலத்தாலேயே வைத்தியரின் சிரிப்பை எதிர்த்து அவளால் நிற்க முடிந்தது. அது மட்டுமா? அப்படிப்பட்ட அவமதிப்புக்கு அப்புறமும் கூட அந்த ஆசையை அவளால் வெளிப்படுத்தவும் முடிந்தது. எப்படி, எந்த சொல்லின் துணையால், எந்த மொழியின் வலிமையால் அவள் அதை வெளிப்படுத்தினாள் என்று அவளுக்கே தெரியாது. அவளே அந்த சொல்லாய் அந்த மொழியாய் மாறி அவர் காலடியில் ஒரு விண்ணப்பம் போல விழுந்து கிடந்தாள். அந்த சமர்ப்பணத்தை மறுத்து வைத்தியர் உரைத்த பதில் மட்டும் உலகத்திற்கே கேட்டது. சீச்சி, உனக்கா ஆசைப்படுவதற்கு ஓர் அந்தஸ்து வேண்டாம்? ஓ குழந்தை, அது எவ்வளவு புனிதமான பிரசாதம்! பெண்களுக்குத்தான் அது பிறக்கும். நீ பெண்ணுமல்ல, புனிதமானவளும் அல்ல. ஊருக்கெல்லாம் நோயை தந்த உனக்கு எவ்வளவு பெரிய பேராசை! போ. அப்போது நிலவிய அந்த வினாடி அமைதியில் வைத்தியரின் தீர்ப்பை உலகமே பரிசீலனை செய்தது. அவர் கூறியது சரியென்றே அவளுக்கும் பட்டது. அவளுக்கு தன்னை பற்றிய நினைவு வந்தது. தாய்மை தன்னை போன்றவர்களுக்கு எத்தனை பெரிய பேராசை என்று அவளுக்கே புரிந்தது. அவள் உள்ளில் விம்மி எழுந்த ஒரு பெருமல் அந்த அமைதியில் பேரோளமாய் கேட்டது. தன் முன்னே பெண்மையின் கலங்கம் போல் தரையில் நீண்டு கிடக்கும் தனது நிழலை மிதிக்க முயன்று தோற்றவள் போல் அவள் துவண்டு நடந்தாள். அவள் மறையும் வரை வைத்தியர் வெறித்து பார்த்தவாறு நின்றார். பிறகு நெஞ்சில் குமட்டிய அருவருப்பை காரி துப்பினார். இப்போது கொட்டகைக்குள் மரக்கட்டிலில் சிரம் தோளிலே சாய்ந்து சடாமுடி முகமெல்லாம் சரிந்து கிடக்க மீண்டும் பழைய நிலையில் அமர்ந்திருந்தார் ஓங்கூர்சாமி. ஆலமரத்து விழுதுகளில் பிள்ளைக்களி தீர்த்தோரின் பட்டியல் போல் அந்த சின்னஞ்சிறு தொட்டில்கள் ஆடிக்கொண்டிருந்தன. மர நிழலில் தனக்குள்ள ஒரே பிரச்சனையை தீர்த்து கொள்ளும் காரியத்தில் மும்முரமாய் ஈடுபட்டு உலகையே மறந்திருந்தார் ஆணிக்கால் ஐயர். மூன்று செங்கற்கள் வைத்து மூட்டிய அடுப்பின் மீது பொங்கி கொதித்து கொண்டிருந்த புழுங்கலரிசியின் மனம் காற்றில் வியாபித்தது. அதன் அருகே குனிந்து ஊதி ஊதி இருக்கின்ற மூச்சை தொலைத்து கொண்டிருந்தார் ஐயர். மற்றொரு புறத்தில் மாதவன் தனது பிரச்சனையை மண் தரையில் மலையாள மொழியில் எழுதி கொண்டிருந்தான். வெகு தூரத்தில் பிச்சையிலிருந்து திரும்பி வருகிற ராமலிங்க பண்டாரத்தின் தப்பும் தவறுமான திருப்புகள் ஓலம் முழங்கியது. பகலெல்லாம் மழை பெய்து கொண்டிருந்தது. இரவில் கூதல் காற்றும் சேர்ந்து மழை நீரை வாரியடித்து கொட்டகையின் வடவண்டை புறமெல்லாம் ஈரமாக்கியது. கொட்டகையின் கூரையின் மீதும் அருகே இருந்த குளத்திலும் மழைத்தாரை பேரோசை கிளப்பியது. ஆலமரத்தின் விழுதுகள் ஊளையிடும் காற்றுக்கு அஞ்சியவை போன்று ஒன்றுடன் ஒன்று பின்னி ஊசலாடுகையில் அந்த தொட்டில்கள் சடசடத்தன. பகலும் இரவும் ஒன்று போல அந்த கிராமமே மழைக்கு அஞ்சி குடிசைக்குள் புகுந்து கிடந்தது. மழையில் நனைந்து மண்ணில் புரண்ட இரண்டு மூன்று கிராமத்து நாய்கள் ரொம்பவும் சொந்தத்தோடு சாமியாரின் கட்டிலுக்கடியில் முடங்கிக் கிடந்தன. இருளடர்ந்த அந்த மழை இரவின் ஆரவாரத்தின் நடுவே கொட்டகையில் மட்டும் கனத்த அமைதி ஒவ்வொரு நெஞ்சையும் அழுத்திக் கொண்டிருந்தது. இது வழக்கமான மரபுக்கு எதிர்மறை.
கிராமமே உறங்கிக் கொண்டிருக்கும் அமைதியில் கூட அடிக்கடி கூரையை கிழித்து கொண்டு ஓங்கூர் சாமியின் சிரிப்பொளி முழங்குவதே அங்கு நிலவிய வழக்கு. அந்த சிரிப்பு எனும் பாஷையே அர்த்தமற்று விட்டதைப் போல் ஓர் ஆச்சான்யமான அமைதி மேலும் மேலும் கனம் கொண்டு அங்கு மிகுந்தது. பல வருஷங்களுக்கு முன்பு ஒரு முறை வைத்தியர் சாமிகள் வெறும் வைத்தியனாயல்ல, ஒரு வியாதிக்காரனாய் உடலில் கலங்கமும் உள்ளத்தில் அவமானமும் கொண்டு உயிரை சுமக்கவும் முடியாமல் இறக்கவும் முடியாமல் தன்னையே அவர் பாதத்தில் அர்ப்பணித்து கொண்ட அந்த ஒரு நாள் நிலவிய அமைதியும் மௌன சம்வாதமும் இன்றிருக்கும் சூழ்நிலையில் ஆயிரத்தில் ஒரு பங்கு காணாது. தன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் மனிதர்களை பற்றி பிரஜையே இல்லாமல் அருகே இருந்தும் ஆயிரம் மைல்கள் விலகியிருப்பவர் போல கண்களை திறவாமல் மௌனத்தில் சமைந்து கிடந்தார் ஓங்கூர் சாமி. அவரை சுற்றிலும் அன்னக்காவடி, ஆணிக்கால் ஐயர், சட்டிச்சாமி, மாதவன் மற்றும் சில நாடோடி பரதேசிகள் பலரும் கலவரமும் பீதியும் கொண்டு கை கட்டி வாயடக்கி நின்றிருந்தனர். வைத்தியர் சாமிகள் அன்று உச்சி போதில் தட்டில் கொட்டி பிசைந்த சோற்றுடன் அவர் அருகே நெருங்கி நின்றிருந்தார். ஒரு கவலம் ஊற்றிய சோறும் உருட்டிய கையும் காய்ந்து கிடந்தன. அன்று பகலெல்லாம் சாமி சாமி என்று அழைத்து அழைத்து அவருக்கு நா உலர்ந்து போயிருந்தது. தங்களுக்கு வேண்டிய எதையுமே அவருக்கு அர்ப்பணித்த பின்னர்தான் அனுபவிப்பது என்றொரு வழக்கம் அவர்களிடையே ஒரு நெறி போல் நிலவி வந்துவிட்டதால் இன்று உச்சி பொழுதிலிருந்து அவர்கள் அத்தனை பேரும் பட்டினி கிடக்க நேர்ந்தது. பொழுது இருட்டத் தொடங்கிய முன்னேரத்தில் ராமலிங்கமும் ஆணிக்கால் ஐயரும் மட்டும் அங்கிருந்து மெல்ல நழுவி எங்கோ சென்று எதையோ தின்று வயிற்றை நிரப்பிக்கொண்டும் மனம் நிரம்பாத துயரத்தோடு அங்கே வந்து தலை குனிந்து நின்றிருந்தனர். சற்று நேரத்திற்கு முன்னர்தான் வந்த சட்டிச்சாமிக்கு அங்கு நடந்து கொண்டிருக்கும் விபரீதத்தை கண்டதும் சாப்பிட்டது கூட மறந்து போயிற்று. தன்னிலை மறந்த மாதவன் கூட கீரைத்தண்டு போல வாடிக்கிடந்தான். வைத்தியர் மிகுந்த சித்த உறுதியுடன் இவருக்கு ஊட்டாமல் தான் உண்ணுவதில்லை என்ற வீராப்புடன் அவர் அருகே அமர்ந்திருந்தார். பிரச்சனைகளுக்கே இடமில்லாத அந்த இடத்தில் என்னவென்று விளங்க முடியாத ஒரு பிரச்சனை முளைத்து எப்படி தீருமோ என்ற மலைப்பில் அங்கிருந்த அனைவரையும் ஆட்டிக்கொண்டிருந்தது. யாருக்குமே எதுவுமே புரியவில்லை. நேரம் ஏற ஏற வைத்தியருக்கு கலவரமும் பயமும் அதிகரித்தன. அவர்கள் மத்தியில் ஒரு விளக்குத்தண்டின் மீது எரிந்து கொண்டிருந்த அகழ் விளக்கின் வெளிச்சத்தில் கொட்டகை முழுதும் நின்றிருந்தோரின் நிழல்கள் அவர்களின் உள்ளே ஆடிக்கொண்டிருக்கும் சஞ்சலங்கள் போல தரையிலும் சுவரிலும் விழுந்து தவித்துக் கொண்டிருந்தன. வெறித்து கிடந்த வைத்தியரின் விழிகள் இன்று காலை தான் படுத்து கிடந்த அந்த குறுக்கு திண்ணையின் மேல் யாரோ தப்பும் தவறுமாய் சுண்ணாம்பால் கிறுக்கியிருந்த அந்த வாசகங்களின் மீது முய்த்தன. சாமி! கண்ணும் மனமும் கலங்க அழைத்தார் வைத்தியர். ஓங்கூர் சாமி வெகு தூரத்தில் இருந்தார். நேரம் ஏற ஏற இந்த மௌன நாடகத்தின் இறுக்கத்தையும் புழுக்கத்தையும் தாங்க இயலாதவர்கள் நின்றிருந்தோர் குந்தியும், குந்தியிருந்தோர் சாய்ந்தும், சாய்ந்து கிடந்தோர் சரிந்தும் புறநிலையிலே ஒரு சமணம் கண்டார்கள். ஆனால் வைத்தியர் சாமிகளோ அன்று உச்சி போதில் என் நிலையில் அவர் அருகே உணவுடன் வந்து நின்றாரோ அதே நிலையில் இப்போதும் நின்றிருந்தார். இரவெல்லாம் மழையின் கூத்து அடங்காமல் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருந்தது. இந்த மௌனம் சிதறாதா? இந்த இரவே விடியாதா? ஏன், ஏன்? வைத்தியர் நெர நெரவென பற்களை கடித்தார். சாமி! அந்த இரவையே, அந்த கிராமத்தையே தன்னையே இரு கூறாக பிளந்து கொண்டது போல், பசியும் வெறியும் கொண்ட ஒரு சிம்மம் கர்ஜிப்பது போல், தேகத்திலோடும் இரத்த நாளங்களெல்லாம் தெரிப்பன போல, எட்டாத மலையில் ஏறி நிற்பவனை கூவி அழைப்பது போல் அலறி முழங்கினார் வைத்தியர். உறக்கமோ மயக்கமோ கொண்டு விழுந்து கிடந்த அத்தனை பேரும் எழுந்து நின்று உடலம் நடுங்கினர். யாரை அழைத்தாரோ அவர் மட்டும் எப்போதும் போல இருந்த நிலையிலேயே இருந்தார். வைத்தியரின் நெஞ்சில் கோபமும் வைராக்கியமும் முறுக்கி கொண்டன. திடீரென அலறிச் சிரித்தார். தெய்வம் என்னாலும் நியாயம்னு ஒன்று இல்லையா? தப்பை சொல்லாமே ஒரு தண்டனையா? நீ தண்டிச்சா அதிலிருந்து நான் தப்ப முடியுமா? கல்லா மரமா சிலையா இருக்க உனக்கு தான் தெரியுமா? எனக்கும் தெரியும் என்று தட்டிலே கையுதறி தரையிலே உட்கார்ந்தார். அவர்கள் இருவரையும் பார்த்தவாறு உறக்கம் களைந்து உறக்கம் கொள்ளாத பயத்தில் மற்றவர்கள் அவ்விருவரையும் சூழ்ந்து நின்றிருந்தனர். இரவு நீண்டது, மழை தொடர்ந்தது. ஓங்கூர் சாமியின் இந்த மௌனம் எதனால் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்ளலாம்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அனுராதா சக்திவேல். நன்றி, வணக்கம்.